Hi friends, welcome. In the video la nama just C oda konja basics patti paapom. Na enoda first video la chinnada or program patti sonnen, adhu or word print pannanumna adukku indha program use pannuvom. Idhu ipadiki paathirpinga enna enna basics idla use agudhu, average ah or chinna basic nama enna enna nu paapom. நம்ம சி லாங்குவேஜில் என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம்னா ஆல்ஃபாபெட் யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து கேபிட்டலாக இருக்கலாம், ஸ்மாலாக இருக்கலாம். கேபிட்டலை வந்து அப்பர் கேஸ்னு சொல்லுவோம், ஸ்மாலில் வந்து லோவர் கேஸ் சொல்லுவோம். வேறு என்னெல்லாம் சியில் யூஸ் பண்ணுவோம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இதுதான், இது எல்லாமே சேர்ந்து தான் சி ப்ரோக்ராமில் ஆல்ஃபாபெட், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். சியில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப்லாம் யூஸ் பண்ணுவோம். டேட்டா டைப்னால் என்னென்னா, அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்ல என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்ட்டு, ஆல்ஃபபெட் யூஸ் பண்ண போகிறோம், நம்பர் யூஸ் பண்ண போகிறோம், ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அதை தான் நம்ம டேட்டா டைப்புன்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ இன்டீஜர்னால் என்னென்னா 1 2 3 அந்த மாதிரி நம்பர்லாம் இருக்குல்ல, அதை நம்ம இன்டீஜர்னு சொல்லுவோம். அந்த நம்பர்லையே வெறும் 1 2 3 இருந்தால் அது இன்டீஜரில் டேட்டா டைப்புக்கு போகும். அதே நம்பர்ஸ் வந்து 1.2 1.5 இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு வரதெல்லாம் ஃப்ளோட் டேட்டா டைப்புக்கு போகும். நம்பரை விட்டுட்டு ஆல்ஃபபெட்டில் வருதுல, ஆல்ஃபபெட்டில் வர நேம், கேரக்டர், அதாவது நம்ம ஏபிசிடியில் வர எந்த லெட்டர் எழுதுகிறதா இருந்தாலும் கேரக்டர், இதுதான் பேசிக்காக இருக்க ஒரு 3 டேட்டா டைப். அதாவது இன்டீஜர் வெறும் நம்பர், ஃப்ளோட்டிங் வந்து இந்த மாதிரி நம்பர்லேயே 1.2 3.4 எக்ஸாம்பிளுக்கு, கேரக்டர் வந்து ஆல்ஃபபெட். பேசிக்காக இந்த டேட்டா டைப்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரோக்ராம்னு பார்த்துட்டோம்னா, ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஹேஸ் இன்க்ளூட் std.io.hன்னு வருது. இதுக்கு பேர் வந்து ஹெட்டர் ஃபைல். அதாவது இந்த லைனை நம்ம அப்படியே ப்ரோக்ராமில் இன்சர்ட் பண்ணணும், எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும். ஏன் இதை வந்து மெஷினுக்கு இதை வந்து ஒரு சி ப்ரோக்ராம்னு சொல்கிறதுக்காண்டி இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து இன்ட் மெயின், அதாவது நம்ம ப்ரோக்ராம், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு பேர் வந்து ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹெட்டிங் சீனு டிக்ளேர் பண்ணி இதுதான் ஒரு சி ப்ரோக்ராம்னு சொல்கிறது. செகண்டாக நம்ம போடுறது வந்து இன்ட் மெயின். இந்த இன்ட் மெயினை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஃபிக்ஸடாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு கேலிபிரேஷ் ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம், ஒன்று க்ளோஸ் பண்ணுவோம், அதுக்கு நடுவில் நம்ம கோடு எழுதுவோம். இது வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் டேட்டாவை. அதாவது இன்ட் மெயின் இது வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன்னு சொன்னேன். இந்த ஃபங்க்ஷனை எப்பயுமே நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், அதனால ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமில் என்னென்னலாம் இருக்கணும்னா, ஹெட்டர் ஃபைல் இருக்கணும், ஃபங்க்ஷன் இருக்கணும், அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் எழுதணுன்னா இதெல்லாம் இருக்கணும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம கேரக்டர், நம்ம டேட்டா டைப்லாம் பார்த்தோம். அந்த டேட்டா டைப்லாம் எப்படி ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும். நம்ம வாட்டுக்கு சும்மா நம்பரையோ கேரக்டரையோ டைப் பண்ணால் கம்ப்யூட்டருக்கு புரியாது. அதை கரெக்டாக நம்ம தெல்லாம் டைப் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு கேரக்டரை ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஒரு கீவேர்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கீவேர்டு பேர் தான் கேர், CHAR. கேரக்டரை யூஸ் பண்ணணுன்னா கேர்ன்ற கீவேர்டு. இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோன்னா, கேர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு ஏதாச்சும் ஒரு நேம் வச்சுக்கலாம். நம்ம அந்த நேமோட வேல்யூ எப்படி இருக்கணும்னா ஆல்ஃபபெட்டில் இருக்கணும். அதுக்கு பேர் தான் கேரக்டர். இப்போ இன்டீஜர்னு பார்த்தீங்கன்னா அதோட கீவேர்டு வந்து இன்ட்டு. ஸோ நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணுன்னா ஐஎன்டி இன்ட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு, அந்த கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு இன்டீஜருக்கு ஒரு நேம் கொடுப்போம். நேம் கொடுத்துட்டு அதில் ஸ்டோர் பண்ணுற வேல்யூ வந்து 1. ஏன்னா இன்டீஜர்னால் 1 அந்த மாதிரி நம்பராக ஸ்டோர் பண்ணணும். கேரக்டரில் ஆல்ஃபபெட்டை ஸ்டோர் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஃப்ளோட்டு. அதுக்கு வந்து ஃப்ளோட்டுன்றதே கீவேர்டு. அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1.5. இப்போ இது 3லேயுமே ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து கீவேர்டு. நீங்கள் ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணணுன்னா இந்த கீவேர்டு தான் கொடுக்கணும். ஒரு இன்டீஜர் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணுன்னா இந்த கீவேர்டு கொடுக்கணும். ஒரு ஃப்ளோட் யூஸ் பண்ணணுன்னா இந்த கீவேர்டு கொடுக்கணும். இதை நம்ம யூஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கீவேர்டு கொடுத்துடணும். கீவேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்டாக ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா இங்கே நேமுன்னு கொடுத்துருக்கேன், இங்கே எக்ஸுன்னு கொடுத்துருக்கேன், இங்கே ஒயின்னு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் என்னென்னா வேரியபிள்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டோர் பண்ண போகிற டேட்டா டைப் வந்து ஒய்லட் கலரில் இருக்குது. அதை வாங்கிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு நேம் கொடுக்குறோம். அந்த நேமுக்கு பேர் தான் வேரியபிள். டேட்டா டைப் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதாவது டேட்டா டைப்புன்றது கேரக்டருன்றது டேட்டா டைப்பு. இந்த டேட்டா டைப்பில் நேமுன்றது ஒரு வேரியபிள், அடுத்து இந்த இடத்துல விஜய்னு இருக்கு. இது வந்து ஆல்ஃபபெட், இதோட டைப் ஆஃப் டேட்டா. இந்த இடத்துல இன்ட்ன்றது டேட்டா டைப், எக்ஸ்ன்றது வேரியபிள், ஒன்னுன்றது வேல்யூ. இந்த இடத்துல ஃப்ளோட்டுன்றது டேட்டா டைப், ஒய்ன்றது வேரியபிள், 1.5 அப்படின்றது இதோட வேல்யூ. ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம பேசிக்காக என்ன பார்த்துருக்கோன்னா, ஒரு ப்ரோக்ராமில் என்னென்னலாம் இருக்கும், ஹெடர் ஃபைல் இருக்கும், மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும், மெயின் ஃபங்க்ஷன் இருந்தால் அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்புறம் ஒரு பேசிக்காக 3 டேட்டா டைப் இருக்குது. அந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணணுன்னா அதோட கீவேர்டை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கீவேர்டு, அதுக்கு செகண்டாக இருக்கிறதுக்கப்புறம் வேரியபிள், அதுக்கப்புறம் அதோட வேல்யூ. அப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே நம்ம எப்பயுமே அதை என்ன பண்ணிடணுன்னா, நம்ம டெர்மினேட் பண்ணிடணும். டெர்மினேட் பண்ணுறதுக்கு எப்பயுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா, செமிகோலன் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் வேறு என்ன பார்த்தோன்னா, இந்த ப்ரோக்ராம் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தேன். இதில் ஓரளவுக்கு நான் இப்போ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த printf பற்றி இன்னும் சொல்லலை, அதை பற்றி இப்போ சொல்கிறேன். printf வந்து ஃபிக்ஸ்டாக இப்படி தான் எழுதணும். அதாவது printf என்ன பண்ணணும்னா, ஒரு இதை டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். printf எழுதணும்னா printf அப்படின்றது கீவேர்டு, அது அப்படியே எழுதிடணும். இந்த ப்ராக்கெட் அப்படியே வரணும். உள்ளே வந்து ஓப்பன் கோட்ஸ், க்ளோஸ் கோட்ஸ், அப்புறம் செமிகோலன். இது வந்து ஃபிக்ஸ்டாக டெம்ப்ளேட் மாதிரி, இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா ஊடால ஹாய்ன்னு எழுதியிருக்கேன். இந்த இடத்துல இருக்க வேர்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோமோ அது மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மேலே இருக்கிறது வந்து அப்படியே டெம்ப்ளேட், கீழே இருக்கிறது வந்து ஹாயின்னு பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி ஹாயை ஊடால சேர்த்துருக்கேன். இது டெம்ப்ளேட், இது நம்ம யூஸ் பண்ணது. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இனி நெக்ஸ்ட் லெசன்ஸில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஒவ்வொரு ப்ராசஸாக போவோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் கமெண்ட், அதாவது ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.